வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காராமணி விதைகள்ல விதைக்கும் நாள்ல இருந்து அது அறுவடை செய்யற நாள் வரைக்கும் அறுவடை செஞ்ச பயிர்களை எப்படி நம்ம சமையல் அறைக்கு எடுத்துட்டு வந்து எப்படி சமையல் பண்றதுங்கிற வரைக்கும் விலாவரியா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த காராமணியில இரும்பு சத்து நிறைஞ்ச புரதம் நிறையவே இருக்கு. அதனால இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இதுல நார் சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். இதுதான் காராமணியோட விதை. இதை எப்படி நம்ம மண்ணில விதைக்கிறதுங்கிறது காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மண்ணை கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் உங்க விரல் மூலியமா இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் குழி பறிச்சு அதுல விதை போட்டு இந்த மாதிரி மூடிடும். காராமணி விதைகளை நடும்போது ஒரு நேர் வரிசையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கான இடைவெளி குறைஞ்சது 2 அடியாச்சும் இருக்கணும். அப்பதான் செடி நல்லா ஆரோக்கியமா வளரும். நம்ம போட்ட பயிர் ஒரு வாரம் கழிச்சு எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு ஒரு செடிக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குங்கிறது கவனிங்க. இது 2வது வாரத்துல எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க பாக்குறது தான் ஒரு முழுமையா வளர்ந்த செடி. காராமணியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு கோடை காலத்துல வளரக்கூடிய பயிர். நம்ம விதை விதைச்சு 2 மாசத்துல நீங்க அறுவடையே பண்ணிடலாம். அவ்வளோ வேகமா வளரும். அது மட்டும் இல்லாம இது ஒரு கொடி ரகத்தை சேர்ந்த செடிங்கிறனால விதை விதைச்சு 3வது வாரத்திலேயே நீங்க துணை கம்பெல்லாம் நட ஆரம்பிச்சிடலாம். இதை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகா அந்த கம்பை பிடிச்சிட்டே இருதுன்னு. காராமணியோட பூ எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம். இதுதான் வந்து அதோட மொட்டு. ஒரு கை விசிறி ஷேப்ல லேசான மஞ்சள் நிறத்துல இருக்கும். இதுல இந்த சின்ன சின்ன எறும்பெல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கு, கவனிச்சீங்களா? எதுக்காகன்னா இதுக்கு வர பூச்செல்லாம் அதை சாப்பிடும். இதுதான் காராமணியோட பீன்ஸ். இதோட பூ எப்படி இருக்குன்னு பாருங்க. மொட்டா இருக்கும் போது மஞ்சள் நிறத்துல இருந்தது, மலர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும். நல்ல க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நடுவுல மட்டும் கொஞ்சம் மஞ்சள் நிறம், கொஞ்சம் ஊத நிறமும் இருக்கும். பூக்கு மேல 2 நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதோட பீன்ஸ். இந்த பீன்ஸ்லாம் வந்து முத்தினதுக்கு அப்புறம் உள்ள இருந்து நம்ம காராமணி எடுக்கலாம். நல்ல முழுமையா வளர்ந்த பீன்ஸ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இது நல்ல முழுமையா வளர்ந்துருக்கு, இதுக்குள்ளதான் காராமணி இருக்கும். ஒரு பீன்ஸ் பறிச்சு உள்ள இருந்து காராமணி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உடைச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது முத்தலா பிஞ்சா அப்படின்னு. நல்ல பிஞ்சு பீன்ஸா இருக்கனால மேல இருக்க தோலியும் சேர்த்து நீங்க சமைச்சு சாப்பிடலாம். காராமணி வெளியில வந்து பாருங்க. இதுதான் செடியில இருந்து வந்த முதல் காராமணி. எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு. என் சமையலுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் காராமணி பறிக்க போறேன். உங்களுக்கு கடையில வாங்குற மாதிரி நல்ல காஞ்ச காராமணி வேணும் அப்படின்னா இந்த பீன்ஸை வந்து நீங்க அப்படியே செடியில விட்டுடணும். விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே நல்ல காஞ்சு தானா வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய காராமணி உங்களுக்கு கடையில இருக்க காராமணி மாதிரியே கிடைக்கும். இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, இதுக்கு உரம் ஏதாச்சும் போட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. நான் வெறும் மாட்டு சாணம் காஞ்சதுக்கு அப்புறம் வரட்டி இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் உதிர்த்து போட்டேன் நான். என் சமையலுக்கு தேவையான அளவுக்கு பீன்ஸ் பறிச்சு நான் சமையல் அறைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இது எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இந்த பீன்ஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய காராமணி எல்லாம் எப்படி இருக்கான்னு எவ்வளவு அழகா முத்து முத்தா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன் பாருங்க. ஒன்னொன்னு எவ்வளவு அழகா அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஒன்னு பின்னாடி ஒன்னா வரிசையா பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இந்த காராமணி நீங்க பிஞ்சா இருக்கனால பச்சையா கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லது, பயங்கர ஹெல்தி. நீங்க காஞ்சத்துக்கு அப்புறம் சாப்பிடறத விட இந்த மாதிரி பச்சையா சாப்பிட்டீங்கன்னா பயங்கர ஹெல்தி உங்களுக்கு. இந்த பீன்ஸ் தஞ்சாவூர் பக்கம் எப்படி சமைப்பாங்கிறத சமைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னங்கிறத பாக்கலாம். இந்த பீன்ஸ் முழுசாவே அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ஒன்று, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் எடுத்து சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிருங்க.
அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியது. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க பீன்ஸையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் மூடி வச்சிட வேண்டியதுதான். நடுவில் நடுவில் மூடி திறந்து காய் வெந்திருக்கான்னு பார்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. காய் வெந்துருச்சு அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் துருவல் நம்ம கடைசியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் அவ்வளோதாங்க. சாப்பிட்றதுக்கு தயார். சுட சுட ஆரோக்கியமான கொஞ்சம் கூட உரம் சேர்க்காத ஆர்கானிக் காய் நம்ம தோட்டத்திலிருந்து கிச்சன் வரைக்கும் உங்களுக்காக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டே மாதம்தான் உங்கள் வீட்டு கிச்சனில் காராமணி இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா கடகடன்னு ஓடி போய் காராமணி எடுத்து உங்கள் தோட்டம் இருந்ததுன்னா தோட்டத்தில் நடுங்க. அப்படி இல்லைன்னா தொட்டியில் கூட நடலாம். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நீங்கள் விதை விதைச்சிங்கன்னா ரெண்டே வாரத்தில் உங்களுக்கு செடி அழகாக வளர்கிறது நல்லா தெரியும். ரெண்டு மாதத்தில் நீங்கள் அறுவடையே பண்ணிடலாம். ரொம்ப சுலபம். நம்ம குழந்தைங்களுக்கு இதை விட ஆரோக்கியமான எதிர்ப்பு சக்தி வளரக்கூடிய உணவு வேறு எதில் கிடைக்கும் சொல்லுங்கள். அதனால தாங்க சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள், நீங்களே பயிரிடலாம். என்னால் முடியுமாங்கிற தயக்கமே வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் வார வாரம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.